பாய்ஸ் ரெடியா இருங்க, இன்னைக்கு நைட்டே நம்ம புல்லட் ட்ரெயினை ஆட்டைய போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த லாசாண்டா சிட்டிலேயும் நம்பர் 1 பணக்காரவங்க நம்மளா தான் இருப்போம். இந்த ட்ராக் வழிதான் நாளைக்கு காலையில எப்படியும் புல்லட் ட்ரெயின் வரும். அதனால நம்ம கிட்ட இருக்க ஸ்டீபாம வச்சு இப்பயே இந்த ட்ராக்கை செதச்சிடலாம். 3, 2, 1 பூம். டேய் சிஞ்சானே, வாடா வீட்டுக்கு போகலாம். நம்ம வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சுடா. நீ மட்டும் காலையில் நல்லா சாப்பிட்டு வந்துட்ட. நான் சாப்பிட வேற இல்லை, எனக்கு பயங்கரமாக வவுறு வேற பசிக்குடா. அது மட்டும் இல்லாமல் வெயில பாரு, இன்னைக்குன்னு பார்த்து சுள்ளுன்னு அடிக்குது. அதனால வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு கூட இந்த இடத்துக்கு திரும்ப உன்னை கூப்பிட்டு வர்றேன், சரியா? எனக்கு வீட்டில் வேற 1008 வேலை இருக்குடா. வா, அதனால இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம். டேய் பிராலின், ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த இடத்துல இருந்துட்டு போவாண்டா. நம்மளை சுற்றி பாரு, அப்படியே பச்சை பச்சை பச்சேன்னு புல்லா இருக்கு. மட்டும் இல்லாம கலர் கலர் பூவா இருக்கு. எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குடா. டேய் பிராங்க்லின், அந்த 2 அக்காவை பாறேன். அப்ப இருந்து ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா சரியா எனக்கு கேட்க மாட்டேங்குது. டேய் வாண்டு போயலே, அவங்க என்னவும் பேசிட்டு போறாங்கடா. அவங்க விஷயம்லாம் நம்மளுக்கு எதுக்குடா? இல்லடா மொட்டையா, அவங்க என்னமோ ட்ரெயின் அப்ப இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இரு, அவங்க பக்கத்துல போய் என்ன பேசுறாங்க நைஸா ஒட்டு கேட்டுட்டு வந்துடுறேன். ஹே திவ்யா, லாசாண்டா சிட்டில திரும்ப அந்த புல்லட் ட்ரெயினை லான்ச் பண்றாங்களா? அதனால இப்பயே போய் அந்த புல்லட் ட்ரெயின்ல போறதுக்கு 2 டிக்கெட் புக் பண்ணி வச்சிட்டு வந்துடலாம் நம்ம. சரிடி, வா வா, சீக்கிரமா போய் டிக்கெட் புக் பண்ணலாம். லேட்டா போனோம்னா டிக்கெட் காலி ஆயிரும். இந்த அடினால எப்படியாச்சும் அந்த புல்லட் ட்ரெயின்ல நம்ம போயிரணும். டேய் பிராங்க்லினே, நாளைக்கு புல்லட் ட்ரெயினை லான்ச் பண்ண போறாங்களாம்லடா. அந்த ட்ரெயின்ல இந்த அடினால எப்படியாச்சும் போயிரணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிட்டு வர போறாங்களா அந்த ட்ரெயின்ல போறதுக்கு? டேய் சிங்சானே, புல்லட் ட்ரெயினை பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா? நீ போய் சொல்லலையே. நான் எதுக்கு பிராங்க்லின் ஒண்டா போய் சொல்ல போறேன்? அவங்க அந்த ட்ரெயினை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். உனக்கு தான் வீட்ல 1008 வேலை இருக்குன்னு சொன்னேல. டேய் வீட்டுக்கு பெற போலாம்டா சிங்சானே. வா, நம்மளும் போய் புல்லட் ட்ரெயின்ல போறதுக்கு 2 டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுட்டு வந்துருவோம். போன வாட்டியே புல்லட் ட்ரெயின்ல போயிடலான்னு நான் பெரிய கனவு கண்டேன், பட் மிஸ் ஆயிருச்சு. ஆனா இந்தாட்டி மிஸ் ஆகாது. வா, சீக்கிரமா போய் டிக்கெட்டை புக் பண்ணுவோம். டேய் மொட்டையா, நீ சொல்ற மணிக்கு தான்டா அந்த அக்காவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. போன வாட்டியே அந்த புல்லட் ட்ரெயின்ல போலான்னு ட்ரை பண்ணேன், பட் ஆனா போக முடியலன்னு. டேய் நீ இந்த லாசாண்டா சிட்டில யார்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா போன வாட்டியவும் அந்த ட்ரெயின் லான்ச் பண்ணும் போது சில திருட்டு பையன் அந்த ட்ரெயினை திருட பார்த்தாங்க. அதனால அந்த புல்லட் ட்ரெயினை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. திரும்ப இப்பதான் லான்ச் பண்ண போறாங்க போல. அதனாலதான் எல்லா பொதுமக்களும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அந்த ட்ரெயின்ல போறதுக்கு. ஓ அப்படியா? எதுக்கு பிராங்க்லின் அந்த ட்ரெயினுக்கு புல்லட் ட்ரெயின்னு பேர் வச்சிருக்காங்க? டேய் அந்த ட்ரெயின் புல்லட் மாணிக்கு சும்மா சரியான ஸ்பீடா போகும்டா. அதனால தான் புல்லட் ட்ரெயின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓ பிராங்க்லின், புல்லட்டோட ஏரோப்ளேன் தான வேமா போகும். அப்ப அவங்க ஏரோப்ளேன் ட்ரெயின் தான பேர் வச்சிருக்கணும். டேய் வாண்டு போயிலே, உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? சரி விடு, இந்த வீடியோ பாக்குறவங்கட்ட லைக் நீ கேளு. நான் கேட்டா போடவே மாட்டேங்காங்க. கவலைப்படாத பிராங்க்லின், லைக் தானே இந்த நான் கேக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவப்பட்ட சிங்சானுக்காண்டினால எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போனா தான் நான் பிராங்க்லினை கலாய்க்கிறதெல்லாம் நீங்கள் டெய்லி பார்க்க முடியும். புல்லட் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க போவான்ட்டு எங்கடா கூட்டு போகிறேன்? என்ன ஃபுல்லாக செடியா இருக்கு, அந்த இடத்துலலாம் காரை ஏற்றி போய்கிட்டு இருக்கேன். சிங்சான், இந்த இடத்துல தான் புல்லட் ட்ரெயினை லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கமாக தான் போகணும் நம்ம டிக்கெட் எடுக்கவும். அதான் போகிற வழியில் இந்த இடத்த பார்த்துட்டு போயிடலான்ட்டு காரை இந்த இடத்துல நிப்பாட்டினேன். அடடே, இன்னைக்கே என்ன இந்த இடத்துல இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. அப்போ நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக 200 இல்லை 300 பேர்னாலும் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. நிற்க கூட இடம் இருக்காது போல். நாளைக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தால் லேபர்ஸ் இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. புல்லட் ட்ரெயினை நாளைக்கு லான்ச் பண்ணுறாங்கல்ல, அதனால சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்னு எல்லாம் ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல். இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நாளைக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு நம்மளுக்கு டிக்கெட்டு கிடைக்காது போலயே. நல்லா சாமியை கும்பிட்டுக்கிடுவோம் டிக்கெட்டு கிடைக்கணும்னு. யார்கிட்டயாச்சும் நம்ம கேட்கணுமே காலையில புல்லட் ட்ரெயினை எப்போ லான்ச் பண்றாங்கன்னு. ஓகே, நம்ம பக்கத்துல இங்க ஒருத்தர் வெல்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். என்ன நாளைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு புல்லட் ட்ரெயினை லான்ச் பண்றாங்க? தம்பி, நாளைக்கு காலையில 8 மணிக்கு ட்ரெயினை லான்ச் பண்றாங்கப்பா. ஆனா இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நீ 8 மணிக்கெல்லாம் வந்தாதான் ட்ரெயினை பார்க்க கூட முடியும் போல. ஏன்னா ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கும் 10 பேர் கூடிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கேவோ அப்ப நாளைக்கு நிலைமையெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதனால நீ எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாளைக்கு காலையில. சரிண்ணே சிஞ்சா, நல்லா கேட்டுக்கிட்டியா? நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். நம்ம 5 மணிக்கு இல்லன்னா 5:30க்குனால எந்திரிச்சு நம்ம இந்த இடத்துக்கு வந்துடணும், சரியா? சரி பிராங்க்லின், நீ கவலைப்படாத, நாளைக்கு காலையில நான் சீக்கிரமாவே எழுந்திடுறேன். நீ வேணா பாரு, நான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு உன்னை எழுப்பி விடுறேன் பாரு, அந்த அளவுக்கு நான் சீக்கிரமா எழுந்திக்கிறேன். ஓ அப்படியா வாண்டு பயலே, நாளைக்கு காலையில மட்டும் பிராங்க்லின் இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிறேன்னு சொல்லு, அந்நேரம் உன் மூஞ்சில தண்ணியை பிடிச்சி ஊத்தி விட்டுறேன். ஓஹோ, நாளைக்கு காலையில புல்லட் ட்ரெயினை 10:30க்கு தான் லான்ச் பண்றீங்களாடா, எப்படி லான்ச் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். பாய்ஸ் ரெடியா இருங்க, நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த போலீஸுக்கும் மிலிட்டரிக்கும் நாளைக்கு காலையில இந்த இடத்துல வச்சே நம்ம அந்த புல்லட் ட்ரெயின் ஆட்டைய போட்டுருவோம். பாஸ், இந்த இடத்துல வச்சு எப்படி பாஸ் புல்லட் ட்ரெயின் ஆட்டைய போட முடியும்? இன்னைக்கே பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு, அப்ப நாளைக்கெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாம போலீஸ் வேற சுத்தி இருப்பாங்க. எப்படி பாஸ் அந்த ட்ரெயின் ஆட்டைய போட போறீங்க? என்கிட்ட ஒரு செம்ம பிளான் இருக்கு, என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். டேய் பிராங்க்லின், இங்க இருந்தது போதும்டா, வார நம்ம போய் ஆகற வேலைய பாப்போம். ஃபர்ஸ்ட் போய் டிக்கெட் எடுப்போம்டா. நல்ல வேளை சிங்சா நான் படுத்துறேன், அந்த அண்ணன் கூட நின்னு பேசிக்கிட்டே இருந்தேனா டைம் போனது தெரியல. சீக்கிரமா வா, நம்ம போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடலாம். டிக்கெட் ஃபுல் ஆயிருச்சா என்னன்னு தெரியலையே, டிக்கெட் கவுண்டர்ல போய் கேட்டாதான் தெரியும். அது மட்டும் இல்லாம டிக்கெட்டோட ரேட் எல்லாம் கூட்டி தான் வச்சிருப்பாங்க. பரவாயில்ல, ஒரே ஒரு நாள் தானே போக போறோம், எவ்வளவா இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம்டா சிங்சான். சரிடா பிராங்க்லின், எனக்கு விண்டோ சீட்டா புக் பண்ணிரு டிக்கெட் எடுக்கும்போது. ஓகேடா, எந்த ஊருக்கு போலாம்? நம்ம ஒரே யோசனையா இருக்கே. டிக்கெட் எடுக்கிற இடத்துல போய் கேட்போம் ட்ரெயின் எந்தெந்த ஊருக்குலாம் போகுதுன்னு. அப்படின்னு கேட்டுட்டு ட்ரெயின் எந்த ஊருக்கு லாஸ்டா போகுதோ அந்த ஊருக்கு 2 டிக்கெட்டை புக் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். டேய் சீக்கிரமா கார்ல ஏறுடா, நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம், அதனால வேகமா தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலாம், எல்லாம் ஒரு லைக் போட்டுக்கோங்க. டெய்லி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான த்ரில்லிங்கான வீடியோ பார்க்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க ஜாலியா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எப்பா இன்னைக்குன்னு பார்த்து இந்த ரோட்ல இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு, புல்லுக்குள்ள கூடி போய் அப்படியே பக்கத்து ரோட்ல ஜாயிண்ட் ஆயிட வேண்டிதான் போயிடுவோம். அவ்வளவுதான், மெதுவா போயிடுவோம். இனி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, ஒரே ரோடு தான், நம்ம வாட்டுக்கு சல்லுன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே வானின் கீழே அப்படின்ட்டு. டேய் சிங்சானு, போர் அடிக்கிற ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்டா பாடு. நீ பாடி எவ்வளவு நாள் ஆயிருச்சு? என்ன பாட்டு பிராங்க்லின் நான் பாட? டேய் உனக்கு பிடிச்ச பாட்டா ஏதாச்சும் ஒன்னு எடுத்து விடுறா. ஓ அப்படியா, இப்ப பாரு. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறா, காதல் வாராதா காதல் வாராதா, என்மேல் என்மேல் உனக்கு காதல் வாராதா, காலை முதல் மாலை வரை தினமும் நானு ஒன்னதானே நினைச்சி வாழுறேன். ஏ லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறா. டேய் போதும்டா போதும், நீ இன்னும் கொஞ்ச நேரம் பாடுனேன்னா நான் லூஸ் ஆயிருவேன் போல. பாட்டு பாட சொன்னா லூசு லூசுன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கடா. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல சிங்சான். உனக்கு பிடிக்கலாம் போடா மொட்டையா. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த பாட்டு பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் பாடின பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சிங்சான் சாங்னு சூப்பர்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் கமெண்ட் பாக்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் பாடின பாட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு. வாண்டு போயில, நீ வேணா பாரு, கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு 2-3 பேர் தான் கமெண்ட் பண்ணி இருப்பாங்க. சரி வா, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு, சீக்கிரமா போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடலாம். இந்த இடத்துல என்னடா இன்னைக்கு ஒரு ஆளையும் காணும், இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லா கூட்டமால இருப்பாங்க. ஒருவேளை டிக்கெட் ஃபுல்லா காலியா போயிருக்குமோ, அதனாலதான் இந்த இடத்துல யாருமே இல்லையோ தெரியல. டிக்கெட் கவுண்டர் இடத்துல போய் கேட்டாதான் தெரியும். போய் கேட்கும் போது டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா தான். என்னடா இங்கேயுமே ஒருத்தனும் இல்லை, நம்ம நினைச்சதுதான் கடைசியில நடக்க போகுதோ. ஓகே, பக்கத்துல போய் பார்க்கலாம். இங்க ஒரு அக்கா நின்று என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு, போனை நோட்டிக்கிட்டு இருக்கா. உள்ளக்க ஆள் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன், சவுண்டா கேக்குது. இந்த இங்க பாருங்களேன் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. இங்க ஒருத்தர் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, நம்மளும் போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஆனா இங்க என்ன இவ்வளவு வரிசை நிக்குது, இந்த வரிசையில இருந்து நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் போலயே. டேய் சிங்சானே, இங்க பாடுறா, டிக்கெட் கவுண்டர்லாம் கிடையாது போலடா, நம்ம டிக்கெட் மிஷின்ல தான் எடுக்கணும் போல. நம்ம வந்தேவும் 1/4 மணி நேரம் ஆயிருச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் இந்த லைன்ல நிக்கணும்னு தெரியலையே. கால் வேற பயங்கரமா வலிக்குது எனக்கு. பிராங்க்லின், நீ வேணா போய் அந்த சேர்ல உட்காரு. பிராங்க்லின், நான் வேணா கொஞ்ச நேரம் லைன்ல நிக்கிறேன். பரவாயில்ல சிங்சான், நானே நிக்கிறேன், நீ சின்ன பையன், உனக்கு கால் வேற வலிக்கும். 2 hours later. எப்பாடி நம்ம லைன்ல இருந்தவங்க எல்லாம் ஒரு வழியா டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம போய் டிக்கெட் எடுக்கலாம். எந்த ஊருக்கு டிக்கெட் எடுக்கலாம்? துபாய்க்கே டிக்கெட் எடுத்துருவோம், ஏன்னா துபாய்க்கு தான் நானும் சிங்சானும் இது வரைக்கும் ஒரு ஆட்டி கூட போடனதில்லை. அதனால துபாய்க்கே ரெண்டு டிக்கெட் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பலாம். வாடா சிங்சா, நம்ம போகலாம். நம்ம வந்த வேலை சிறப்பாக தரமாக லேட்டாக முடிஞ்சு. மணியை பாரு, நேரம் போனதே தெரியல. எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு? எவ்வளோ நேரம்டா ஆயிருக்கு? எங்கே மணியை பார்க்குறேன். ஆட்டே, மணி என்னடா 5:30 ஆயிருச்சு. நேரம் போனதே தெரியல. 3 மணி நேரம் கிட்டயா நின்றுகிட்டு இருந்தோம். சிங்சானே, மணி இப்பயே 5:30 ஆயிடுச்சுலடா. நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள எப்படியுமே 8:30 9 மணி ஆயிரும். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல தான் ரோட்ல ஃபுல்லா டிராஃபிக்கா இருக்கும். ஏன்னா ஸ்கூல்லாம் இப்பதான் விட்டுருப்பாங்க. இவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருந்ததே எனக்கு கால் வேற பயங்கரமா வலிக்கு. இப்ப நம்ம டிராவல் பண்ணி வீட்டுக்கு போனோம்னு நினைச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப உடம்பு டயர்டா ஆயிரும். அப்ப நம்மளால காலையில சீக்கிரமா எஞ்சி திரும்ப வர முடியாது. அதனால இப்ப நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம்டா. புல்லட் ட்ரெயின் லான்ச் பண்ற இடத்துக்கேவும் போய் காரை நிப்பாட்டிட்டு காருக்குள்ளே படுத்து தூங்கிடுவோம். நைட்டு காலையில வெள்ளனை எழுந்துச்சு அப்படியே உன் ட்ரெயின்ல ஏறி துபாய் போயிடலாம்டா சிங்சா. நீ என்ன சொல்ற? ஓகே பிராங்க்லி, நம்ம இப்ப வீட்டுக்கு போக வேண்டாம், அதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. ஏன்னா எனக்குமே பயங்கரமா கால் வலிக்குது. இந்த டயர்ல போய் நான் வீட்டுல படுத்து தூங்கணும்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான், ஒரேடியா தூங்கிடுவேன். இன்னைக்கு நைட்டு நம்ம காருக்குள்ளே தூங்கிடுவோம். சரி சிங்சா, நான் அப்படியே பண்ணிடுவோம். எப்பாடி ஒரு வழியா டிராஃபிக்குள்ள பூந்து பூந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. என்ன இருட்டி இருந்துச்சு வர்றதுக்குள்ள. பரவாயில்ல, இனி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காருக்குள்ளே ஏசியை போட்டு நிம்மதியாக தூங்கிடலாம். சிங்சான், ஒன்றுக்கு போனா ஒன்றுக்கு போயிட்டு காருக்குள்ளே படுத்து தூங்குடா நல்லா நிம்மதியா. சரி பிராங்க்லி, நான் காலையில தூங்கிட்டாலும் என்னை எழுப்பி விட்டுரு சரியா? 5:30. சரிடா, நீ சொன்னாலும் சொல்லனாலும் உன்னையெல்லாம் நான் 5 மணிக்கே எழுப்பி விட்டுருவேன், கவலைப்படாத. பாய்ஸ், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? காலையில இந்த லாஸ் ஆண்டஸ் சிட்டி மொத்தமும் நம்மளை திரும்பி பார்க்க போகுது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு தரமான சம்பவம் செய்ய போறோம். பாஸ், ஒரு பயங்கரமான பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அது என்ன பிளான்னு இப்ப எங்க கிட்ட சொல்லுங்க. நான் நிறைய ஸ்டிக்கி பாம் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஸ்டிக்கி பாம் எல்லாம் இந்த ரைவல் ட்ராக்ல போட்டு இந்த ரைவல் ட்ராக்கையும் இப்ப பிளாஸ்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அந்த புல்லட் ட்ரெயினால இந்த பக்கம் போக முடியாது. மார்னிங் புல்லட் ட்ரெயின் எப்படி இந்த ஸ்டேஷன்ல தான் நிற்கும், அந்த லேபர்ஸ் எல்லாம் இந்த ட்ராக்கை ரெடி பண்ற வரைக்கும் அந்நியார் நம்ம பின்னாடி வெளியே நைஸா வந்து அந்த ட்ரெயினை எடுத்துக்கிட்டு பின்னாடி வெளியே நம்ம எஸ் ஆயிரலாம். சூப்பர் ஐடியா பாஸ், கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். சரி சரி, நீங்க 2 பேரும் இங்கேயே இருந்து ஆள் யாராச்சும் வர்றாங்களான்னு பாத்துக்கோங்க. நான் போய் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஓகே, டப்பு டப்புன்னு எல்லா ஸ்டிக்கி பாமே செட் பண்ணிடுவோம், கையில எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட மொத்தம் 25 ஸ்டிக்கி பாம் இருக்கு. தூக்கி போட ஆரம்பிப்போம். இந்த 1 2 3 ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தூக்கி போடுவோம். 4 5 6 7 8 9 10 போதும். ஏன்னா 10 ஸ்டிக்கி பாம்பு அடிச்சாலே இந்த ரைவல் ட்ராக்லாம் பீஸ் பீஸா போயிடும். ஓகே, இப்ப பின்னாடி போய் தூரமா நின்றுக்கிட்டு பிளாஸ்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஆரம்பிக்கலாமா பாய்ஸ்? ரெடியா இருக்கீங்களா? கவுண்ட் பண்ணுங்க. 3 2 1 பூம். வாவ், எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. இனி இந்த பக்கம் புல்லட் ட்ரெயினால போக முடியாது. புல்லட் ட்ரெயின் ஒரு சைக்கிளே கூட போகாது. ஓகே, இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஆபத்து. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம். யாராச்சும் வர்றதுக்குள்ள பசங்களா வாங்கடா, நம்ம இங்க இருந்து போலாம் உடனே. டேய் சிங்சானே, டம்மு டம்முன்னு என்னமோ சவுண்ட் கேட்டுச்சுலடா, உனக்கும் கேட்டுச்சா? ஆமா பிராங்க்லி, நீ ஏதோ பிளாஸ்ட் ஆற மணிக்கு எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு. உனக்கும் கேட்டுச்சாடா அந்த சவுண்ட்? சரி வா, அந்த சவுண்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் போடாமல் இருந்தால் எல்லாம் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அட்டே, ரைவல் ட்ராக் என்ன இப்படி கிடக்குது? ஓஹோ, டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்டுச்சுல, அந்த சவுண்டு இங்கேருந்து தான் வந்துச்சா? யாரோ ரைவல் ட்ராக்குக்கு பாம்பு வச்சு ரைவல் ட்ராக்கையும் செதச்சு விட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஐடியா, காலையில் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க லேபர்கிட்ட நம்ம நம்பர் வாங்கினோம்ல, அவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம். உடனேவும் ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேங்காரு. எடுத்துட்டாரு. கேக்குதா? நான் காலைல உங்ககிட்ட நம்பர் வாங்கினேன்ல. ஆமா தம்பி, என்னன்னு சொல்லு. இந்த அன்டைம்ல கால் பண்ணிருக்க அண்ணே, நீங்க காலைல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, புல்லட் ட்ரெயின் இங்க தான் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்த யாரோ பாம் வச்சு பீஸ் பீஸா ஆக்கிட்டாங்கண்ணே. ரைவல் ட்ராக்லாம் சுக்கு சுக்கா நொறுங்கி போய் கிடக்குது. என்ன தம்பி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாண்ணே, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சரிப்பா, நீ அந்த இடத்துல இரு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உடனே இப்ப அங்க வர்றோம். சரிண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. A few more. moments later. நே வந்துட்டீங்களா ஒரு வழியா? நானும் என் ஃப்ரெண்டும் புல்லட் ட்ரெயின்ல போறதுக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்தோனே. வீட்டுக்கு போயிட்டு வந்தா லேட் ஆயிரும்னு இந்த ஸ்டேஷன்லயே காரை நிப்பாட்டி காருக்குள்ள படுத்து தூங்கிடலாம்னு பிளான் போட்டுட்டு வந்தோம். நாங்க கரெக்டா வந்து காரை நிப்பாட்டும் போது மணி 6:45 இருக்கும். நாங்க காரை விட்டு வெளியே இறங்கி பேசிக்கிட்டு இருந்தோம். டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு. ஒத்திடுத்துன்னு ஓடியே வந்து பார்த்தா ரைவல் ட்ரக் இந்த நிலைமையில இருந்துச்சுனே. யாரோ பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி தம்பி, நீ கால் பண்ணி எங்களுக்கு உடனே சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு. நாங்க எங்க மேல அதிகாரிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். நீ உன் ஃப்ரெண்டும் போய் காருக்குள்ள தூங்குங்க, நாங்க இந்த ரைவல் ட்ரக்கை சரி பண்ணிடுறோம் காலையிலக்குள்ள. சரிண்ணே வாட்சிங் ஜா, நம்ம போய் இப்ப தூங்கலாம். அப்பனாதான் நம்மளால காலைல சீக்கிரமா எந்திக்க முடியும். சரி பிராங்க்ளின் வா போலாம், எனக்கு இப்பவே தூக்கமா வருது. The next day. சார் என் பேரு தான் பிராங்க்ளின், என்ன வர சொன்னீங்களாம்ல? ஓ நீ தான் அந்த பையனா? ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நேத்து நடந்த விஷயத்த உடனே கால் பண்ணி எங்க லேபர்ஸ் கிட்ட சொன்னதுக்கு. நீ சொன்னதுனாலதான் எங்க லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட்டேவும் இந்த ரைவல் ட்ரக்கை ரெடி பண்ணிட்டாங்க. இல்லனா இப்போ வரைக்கும் வேலை நடந்துகிட்டு தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா புல்லட் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தவங்க எல்லாம் சீட்டிங் பண்றீங்களான்னு இந்த இடத்துக்கு வந்து ஒரு அட்டகாசமே பண்ணியிருப்பாங்க. நீ மட்டும் நேற்று கால் பண்ணாம இருந்திருந்தேன்னா இந்த இடத்துல என்னென்னமோ நடந்திருக்கும். இப்ப ஓகே, எதுவும் நடக்கல, அது வரைக்கும் நல்லது. தம்பி நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணணுமே, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கூச்சப்படாம கேளு. எனக்கு எதுவும் வேணாம் சார், நான் அந்த புதுசா லான்ச் ஆன புல்லட் ட்ரெயினை மட்டும் சுத்தி பாத்துக்கிடவா? ட்ரெயினை சுத்தி பாக்குறியா? உள்ள கேறி படுத்துக்கு கூட செஞ்சுக்கோப்பா, உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டேன். சரியா? அதெல்லாம் வேண்டாம் சார், நான் சுத்தி மட்டும் பாத்துக்கிறேன். நீங்க யாரா பின்னாடி நின்னுக்கிட்டு காதுக்குள்ள இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்காங்க? டேய் சிங்சான் வாண்டு போயலே, உனக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்டா. நம்ம இந்த ரெண்டு புல்லட் ட்ரெயினையும் ஜாலியா சுத்தி பாத்துக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிராங்க்ளின் நீ சொல்றது உண்மைதானா? டேய் ஆமாடா வாண்டு போயலே, நம்ம மட்டும் தான் ட்ரெயின் பக்கத்துல வந்திருக்கோம் பாரு, மீதி எல்லாரும் அங்கதான் நிக்காங்க பாரு. எல்லா பாடி கார்ட்ஸும் யாரும் பொதுமக்களை இந்த பக்கம் விட மாட்டேங்க பாரு, நம்மளை மட்டும் எப்படி விட்டுருக்காங்க. எல்லாம் என்னோட பவர்டா. வாவ், ட்ரெயின் பார்க்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. சிவப்பு கலரும் சிமெண்ட் கலரும் சேர்ந்து எவ்வளோ ஸ்பீடு போக போகுதுன்னு தெரியல. எப்படி 300 ஸ்பீடு தாராளமா போகுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பாஸ் நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு, இப்போ என்ன பண்றது? கவலைப்படாதீங்கடா, அந்த புல்லட் ட்ரெயின் அந்த இடத்துல இருந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு நான் இப்போ பார்க்குறேன். இந்த திருட்டு பயலுகிட்ட இருந்து புல்லட் ட்ரெயினை சிங்சான் பிராங்க்ளின் காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களாங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்ட் 2 போட்டு ஒரு ஃபயரை விட்டுருங்க. கூடி சீக்கிரத்தில் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், எல்லாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஸ்க்ரீனில் ஒரு 2 வீடியோ இருக்கும், ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே நாளைக்கு பார்க்கலாம்.